வெயில் அடிக்கலாம். ஒரே உன் மாமனார செத்துட்டாரு பாக்குறியா? அடியே, உன் வீட்டுக்காரனையும் நான் தான் கொன்னேன், உங்க மாமனாரையும் நான் தான் கொன்னேன். அது உன் பிரச்சனை நான் எப்படி கொண்டேன் தெரியுமா? உன் பிரச்சனை நான் விஷம் வச்சு கொன்னேன், உங்க மாமனார தலையால வச்சு அழிச்சு கொன்னேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டோட இரு, உனக்கு இல்லைன்னா உனக்கு இதே கதிதான். ஐயோ மாமா, மாமா என்ன மாமா கண்ணத்துல கை வச்சுட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கிறீங்க? வீடு வாசல் எல்லாம் ஏலத்துல போன மாதிரி ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க, என்ன மாமா? டேய் பங்காளி, மாமாவை ஆண்டவன் நம்மளோட சோதிச்சுட்டா, வீடு வாசல் போயிருந்தா கூட கவலைப்பட வேண்டியதில்ல, வாழ்க்கை இப்படியே போயிடுச்சேன்னுதான் அவன் பெரிய கவலையா இருக்காரா? பங்காளி, நம்ம மாமா, நம்ம மாமா ஆடு வளர்த்தாரு, கோழி வளர்த்தாரு, நாய் வளர்த்தாரோ, அதுக்காக ஒன்னு வளர்த்தாரு, அது என்னன்னு தெரியுமா பங்காளி? அதுதான் அந்த குரு பையன். அதுவும் எதுக்கு வளர்த்தாரு தெரியுமா? மாமாவுக்கு வேற வர வர வயசாயிருச்சு, வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க, அதுல ஒருத்தி ஆடு அடுத்துட்டு நிக்கிறான், இன்னொருத்தி இளையவன், அவ பாரு அங்க நிக்கிறான். வெறி பிடிச்ச நாய்ங்களா, மரியாதையா வெளியே போங்கடா, இல்லன்னா மச்சன பசங்க கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பொலி போட்டுருண்டா அவங்களே. நீங்க போங்க, இனிமே இவன் உயிரோடு இருக்க மாட்டான். சண்டை போட்டு உடனே அவ்வளவுதான் மொத்தமா, அவனுக்கு வாயில தான் வைக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? எனக்கு பால் பாட்டில பால் ஊத்தி லப்பர் போட்டு நான் அதை சப்பி சப்பி குடிப்பனா, நீ எனக்கு அது வாங்கி தரியா? சப்பி சப்பி குடிப்பியா? மொத்தமா அந்த பால் பாட்டில எடுத்துக்கொடு, அவனுக்கு அப்பயா சீக்கிரமா வெளியில போகட்டும். பால் பாட்டில் பறந்து போயிடுது, நீங்க வாங்கோ. ஏண்டா ஏண்டா அந்த கடையை பால் பாடுத்து போய், உனக்கு என்னடா பால் வேணும்? வேற பக்கத்து குழந்தைக்கு தேவைப்பட்டது, அதாக்க கேட்டுச்சு. சரிடா, அதெல்லாம் இல்ல. சரிம்மா, நான் போயிட்டு ஏதோ சொல்லி
போயிட்டு வராதரா தம்பி, நீ இப்படியே போயிடுறா, நாங்க வேற முதல பாக்கணும், சீக்கிரம் போ. அவன் போனாலும் நான் போக மாட்டேன்டா. உலகத்திலே பாக்க முடியாதுடா, பஸ் ஸ்டேட் பண்றதுக்கு பாக்குறதுக்குனே வந்து உட்காந்துட்டு இருக்கியாடா, இதுக்குதான் என்னடா பெத்து எடுத்தீங்களா? டே உனக்கு என்னடா வேணப்பா சொல்றப்பா? எனக்கு சினிமா நடிகை நவிதா வேண்டா. ஐயோ பெரிய பொம்பளைய கேக்குறானே, நான் எங்கடா போறது? அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு இருக்கிற ஹைட்டுக்கு அவன் முட்டிகால் சைஸ் வருவானா? அதான் பாரு முத்தம்மா, முட்டிகால் சைஸ் கூட வர மாட்டோம், உனக்கு எல்லாம் அந்த பொண்ணு தேவையா? ஏன்னாடி அந்த பொண்ணோட செருப்பு வாங்குறது கூட என்னால முடியாது, உனக்கு எங்கடா நமிதாவை கூட தர முடியும்? இப்ப நமிதாவை தரல, நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். டே சரிடா தம்பி, நான் உனக்கு நமிதாவோட படத்தை வேணா தரேன், அத பாத்துக்கிட்டே போய் படுத்துக்காடா வீட்டுல. முத்தம்மா போய் நமிதா படத்தை எடுத்துட்டு வா. ஏண்டா தம்பி டே, ஏண்டா அப்பா, நமிதாவோட போட்டோ எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் எங்கடா கேக்குற? டே அப்பா நீ வெளியில போடா, நாங்க முதல்ல இவரை பாக்கணும். சரி நான் போறேன், படுத்து தொலைங்க. சரி சரி முத்தம்மா, முத்தம்மா எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? ஆமா முத்தம்மா. சரி முத்தம்மா. கச்சேரி கச்சேரி கல கட்டுதடி, கண்ணல என்ன நீ பார்த்தா, உன்னோட உன்னோட பெறம் கட்டு சின்ன இதாக மறுவா தாத்தா. கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா, உன்னோட உன்னோட பெறம் கட்டு சின்ன யூட்டாக மறுவான் தாத்தா. அரசு
வந்தாலும் சரி உன் தலையெழுத்த மாத்த முடியாது. சேலை கட்டிட்டு வரு. என்னடி சேலையை எட்டு வதைக்கிறாடி? இந்த சேலையா உனக்கு கோர சேலையா மாறுதா இல்ல கோரி சேலையா மாறுதா? உன் கையில தாண்டி இருக்குது. சரி வா, நானே கட்டிடுறேன். வாடி வா. உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மானம் கட்டணும், போட வெளியே. ஏய் இங்க பாருடா, கழுத்து கட்டி குதிக்குது. ஏண்டி என்ன பார்த்தா ஆம்பளைன்னு கேட்டா? ஆம்பளைன்னு காட்டுறான். வாடு வா. டேய் ராஜாலி எங்கடா போயிட்டா? எவ்வளவு தூக்கிட்டு போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல அடிச்சு போயிடா. என்னடா தம்பி பாக்குற? அவன் வரமாட்டான். இப்பதான் அவனை முடிச்சிட்டு வந்தான். திருநக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்குல்ல. பொம்பளை பொறுக்கி நாய பொட்டிச்சுக்கிட்டே காட்டுற உன் வேறுதா ஜாக்கெட்டு கட்டு. இங்க காட்டுற பாக்கலாம். மண்ணில வீழ்ந்த இடம் பொண்ணுங்கனாலதான். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். என்னடா தம்பி ஏகத்தாளமா பேசுறியா? இது வரைக்கும் நான் பொறுத்திருந்தேன், இனிமே பொறுக்க மாட்டேன். மண்ணால ஒரு மகாபாரதம், பெண்ணால ஒரு ராமாயணம்.
இதெல்லாம் உருவானதே பொண்ணுங்கனால தான்டா. உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கி எல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல பொண்ணுங்க தனியா போகவே முடியாது. நம்ம மகனா மாற தேவையில்லை, நல்ல மனுஷனா மாறினாலே போதும். உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். என் வழியில வந்த உயிரோட விட்டு வைக்க மாட்டான். ஜாக்கிரதை. ஆத்தா மகமாயி ஊருக்குள்ள ஏதோ தப்பு நடக்க போகுதாட்டு இருக்கு. யாருக்கு என்ன குரல் வந்து போகுதோ தெரியலையே. அத்தா நீதான் காப்பாத்தணும் அத்தா. ஓ பூசாரி, என்னைய ஆத்தா என்ன பேசிட்டு இருக்கிற? ஆத்தா என்னைக்கியா பேசுனா? பேய் ஓட்டுறேன் பிசாசு ஓட்டுறேன்னு கதை விட்டுக்கிட்டு திரியிறியாயா? வந்தா உன் வேலையை மட்டும் பாருயா. இங்கே நவரியா ஆத்தா பேசுறத நானே கேக்குறேன். அழகும் கலையும் தான் இருக்கணும். ஆனா இவ்வளவு கொலவெறி இருக்கக்கூடாது.
இதனால பாதிக்கப்படுறது யாரு? நீதான். ரொம்ப தப்பு மொழியா? தப்பு. இன்றைய சட்டமும் சமுதாயமும் இந்த மல்லிகாவின் தீர்ப்பை ஏற்காவிட்டாலும் தர்ம தேவதையும் நீதி தேவதையும் இந்த தீர்ப்பை உள்ள முருக ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் பெண்மையும் தாய்மையும் மதிக்கும் நம் பாரத திருநாட்டின் பெருமையான